ஒட்டகச் சிவிங்கியின் பிறப்பு வித்தியாசமானது. ஒட்டகச் சிவிங்கி நின்று கொண்டு குட்டி போடும் பழக்கமுடையது. சுமார் 8 அடி உயரத்திலிருந்து குட்டியானது பூமியில் விழும் போதே பலமான அடிபட்டு கொண்டுதான் தன் வாழ்க்கையை துவங்குகிறது. குட்டி ஒட்டகச் சிவிங்கி தன் தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் போதே கீழே விழுந்து அடிபடுவதை யோசித்து பாருங்கள். கொடுமையான விஷயம். இதைவிட கொடுமையான விஷயம் அடுத்து நடக்கும். தாய் ஒட்டகச் சிவிங்கி தன் குட்டியின் கழுத்தை ஒரு சில நிமிடங்கள் மெதுவாக முத்தமிடும், நாவால் நக்கிவிடும். பின்பு தன் நீண்ட கால்களால் குட்டியை ஓங்கி உதைக்கும். குட்டியானது காற்றில் பறந்து சற்று தள்ளி போய் விழும். ஏற்கனவே விழுந்து அடிபட்ட வலி கூட மாறாத நிலையில் அடுத்த அடி. தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் போது உடம்போடு ஒட்டியிருந்த ஈரம் கூட காயவில்லை. வலியோடு தடுமாறி எழுந்து நிற்க முயற்சி செய்யும், ஆனாலும் மீண்டும் தடுமாறி கீழே விழுந்துவிடும். மீண்டும் தாய் உதைக்கும். குட்டி எழுந்து நிற்க முயற்சி செய்யும், ஆனால் மீண்டும் விழுந்துவிடும். குட்டி சுயமாக சொந்த காலில் எழும்பி நிற்கும் வரை தாய் உதைத்து கொண்டே இருக்கும். காட்டில் உழவும் சிங்கம், புலி, ஓநாய் போன்ற விலங்குகளுக்கு ஒட்டகச் சிவிங்கியின் மாமிசம் மீது அலாதி பிரியம். நடக்க தெரியாத குட்டியாக இருந்தால் இவை அந்த விலங்குகளுக்கு இரையாகிவிடும் என்று பயப்படும் தாய் தன் குட்டியை உதைத்து நடக்க கற்றுத் தருகிறது. ஓரிரு நாட்களில் குட்டி ஒட்டகச் சிவிங்கி எழுந்து நடந்து விடுகிறது. இந்த உலகில் மற்ற உயிர்களோடு உயிர் வாழ வேண்டுமென்றால் வலியை தாங்கிக் கொண்டு போராட வேண்டும் என்ற உண்மையை பிறந்த முதல் நாளிலேயே தன் குட்டிகளுக்கு ஒட்டகச் சிவிங்கி கற்றுக் கொடுக்கிறது. குட்டி ஒட்டகச் சிவிங்கி கீழே விழுந்ததால் பட்ட வலி தீரும் வரை ஓய்வு எடுத்திருந்தால் மற்ற காட்டு விலங்குகளுக்கு இரையாகிவிடும். ஆனால் அதன் தாய் வலியை தாண்டி வெற்றியை பெறும் சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்து சூழ்நிலைக்கு ஏற்ற வாழ்வை கற்பதற்கு உதவி செய்கிறது. வலிகளை வெற்றிகளாக்கும் சூட்சமங்களை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வலியிலிருந்தும் எதையாவது கற்றுக்கொள்வோம்.